சென்னை கோட்டூர்புரத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா நூற்றாண்டு நூலக சீரமைப்பு பணிகள் 90% நிறைவடைந்துள்ளது என்றும், இந்த மாதத்திற்குள் பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும் என்றும் தெரிவித்தார். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு 22,110 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் KRS மற்றும் கவனி அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு நேற்று 18,669 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 22,110 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 57,000 கனஅடியாக உள்ளது. கடந்த சில நாட்களாக 100,000 கனஅடிக்கு மேல் ஒகேனக்கலில் வந்து கொண்டிருந்தது. தற்போது மழையின் அளவு சற்று குறைந்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கலில் வினாடிக்கு 57,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு 55,000 கனஅடி நீர்வரத்து உள்ள நிலையில் அந்த நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு 55,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடிகள் தொடர்ந்து நீடிப்பதால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது.